பாதிக்கப்பட்டு பல்வேறு தரப்புல இருந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கொரோனா நோய் தொற்றுல இருந்து இறந்தவங்களுடைய சொந்தக்காரங்களே வந்து அந்த உடல்கள் அடக்கம் படுறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்க நேரத்துல நம்மளுடைய தமுமுக நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து இந்த கொரோனானால பாதிக்கப்பட்ட உடல்களை வந்து அடக்கம் செஞ்சுட்டு வராங்க. அவங்க இது எப்படி பண்றாங்க, என்னென்ன விதிமுறைகள் வந்து கடைபிடிக்கிறாங்க என்பதை நம்ம கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம், ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். எங்களுடைய நேரில வந்து தமுமுகவுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் திரு ஹலீல் பாஷா அவங்ககிட்டே வந்து நம்ம ஒரு சில கேள்விகள் நாங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். பல்வேறு தரப்பு எந்த ஜாதி மதம் பார்க்காம மதங்களை கடந்து மனிதாபத்தோடைய பல்வேறு உடல்கள் உங்களுடைய அமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் செஞ்சுட்டு போறீங்க, அதனுடைய வாழ்த்துக்கள். அதே போல நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த இரண்டாவது அளவில் பல்வேறு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டு இறந்துரு, அந்த உடல்களை வந்து நீங்கள் அவங்களுடைய கடைசி நேரத்தில் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நிறைவேற்றி நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த உடல்கள் வந்து எப்படி எப்படி நீங்கள் வந்து இது செய்கிறீங்க, எப்படிப்பட்ட மக்கள் இருந்த எல்லாமே நீங்கள் இந்த உடல்களை வந்து கைப்பற்ற வந்து நீங்கள் செய்கிறீங்க, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? முதல்ல நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மதங்களை கடந்து மனிதனை மட்டுமே காக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் 3000க்கும் மேற்பட்ட கொரோனாவில் பாதிக்கப்பட்ட உடல்களை நல்லடக்கம் செய்திருக்கக்கூடிய நமது சகோதரர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட உடல்களை 33 உடல்களுக்கு மேலே நாம் வந்து மதங்களையும் கடந்து அவங்கவுங்க மத பிரகாரப்படி நம்ம வந்து நல்லடக்கம் செஞ்சு வருகிறோம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் நம்ம ராயக்கோட்டை பேரிக்கை தளி இந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து கொரோனாவில் மரணிக்கக்கூடிய அனைத்து மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் அவங்களுடைய மத பிரகாரமாக அவங்களுடைய மத அடிப்படையில் நம்ம வந்து நல்லடக்கம் செஞ்சு தொடர்ந்து நல்லடக்கம் செஞ்சு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா நோய் தொற்று வந்து மிக மோசமான இந்த இரண்டாவது அளவில் இருக்குது. சுகாதாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மிக பாதுகாப்பாக இருக்கணும், மாஸ்க் அணிவது, 2 மாஸ்க் போட்டு போகணும், இந்த மாதிரி நிறைய ஆபத்தான ஒரு விஷயம் சொல்லி வந்து சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. ஒரு தொற்றுனால பாதிக்கப்பட்டவங்க, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கணவனுக்கோ இல்லை மனைவிற்கோ வேற யாருக்காவது ஒரு தொற்று வந்து பாதிக்கப்பட்டால் அந்த உடல்களை நெருங்கிறதுக்கே மக்கள் வந்து அச்சப்படுத்திருக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலையில கூட வந்து நீங்க இந்த உடல்களை அடக்கம் பண்றீங்க, எந்த மாதிரியான நீங்க விதிமுறைகள் பின்பற்றி உங்களுடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு நீங்க எப்படி இது செய்ய போறீங்க, எப்படி வந்து இதுக்கு நீங்க இந்த உடல்களை வந்து இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டவங்க வந்து எப்படி உங்களுக்கு இந்த உடல்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க, நீங்க எப்படி வாங்கி அதை பண்ண போறீங்க? இந்த கொரோனாவில பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் மரணிக்கும் போது அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொள்றாங்க. என்னன்னா இப்போ தமிழகம் முழுவதும் வந்து இந்த கொரோனாவில பாதிக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அந்த தகவலை வந்து நமது நம்ம இறக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு ஏதோ ஒரு வகையில போய் சென்றடையுது. தொலைபேசி எண்ணை வந்து வாங்கி எங்களை தொடர்பு கொண்டு மேலும் வந்து நல்லடக்கம் செஞ்சு தரும்படி வந்து எங்ககிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சா உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த தமிழக அரசு வகுத்துள்ள அந்த பாதுகாப்பு வழிமுறையை பின்பற்றி நாம் மிகவும் பாதுகாப்பாக அந்த உடலை பெற்று நல்லடக்கம் செஞ்சு தரோம். இந்த உடல்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க சேவை செய்ய வருதுனால உங்களுடைய தலைமை அலுவலகம் மூலமா இது செய்யறீங்களா இல்ல நீங்க உங்க மாவட்ட அலுவலகத்து மூலமா செய்யறீங்களா? இந்த உடல்களை வந்து நல்லடக்கம் பண்றது எங்களுடைய தலைமையினுடைய வழிமுறை தான். எல்லாமே
எங்களுடைய தலைமுறை எங்களுடைய தலைமை வந்து எங்களுக்கு இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட உடல் எப்படி வந்து நல்லடக்கம் செய்யணுன்ற மாதிரி ஒரு செயல்முறையை வந்து நம்மளுக்கு வந்து அங்க சொல்லி தராங்க. மேலும் வந்து இந்த கொரோனா மட்டுமே இல்லை, பல்வேறு கஜா புயலாக இருக்கட்டும் இல்லை சுனாமியாக இருக்கட்டும், இது போல பெரிய பெரிய பாதிப்புகள் வரக்கூடிய சூழலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்பது மிக மிக அதிகமான ஒரு தேவை தான். ஏன்னா இந்த கொரோனா மட்டும் வந்து செய்யறதுக்கான இது இல்லை, தொடர்ந்து நாங்கள் வந்து இது போல சேவையை வந்து பல்வேறு விதத்துல வந்து செஞ்சு தான் வரும். இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து தாமுமுகவினர் வந்து அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றுனால பாதிக்கப்படும் உடல்கள் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இது இது வரைக்கும் எத்தனை உடல்கள் இந்த தமிழகம் முழுவதும் வந்து தாமுமுகவினர் செஞ்சுருக்காங்க? இதுவரையும் வந்து தமிழகம் முழுவதும் 3000 மேற்பட்ட உடல்களை வந்து நல்லடக்கம் செஞ்சுருக்கோம். அவங்கவுங்க மத பிரகாரம், அவங்கவுங்க மத முறைப்படி. அது நல்லடக்கம் செய்வதற்கான சுகாதாரத்துறை அறிவிப்படி அரசாங்க அறிவித்த விதிமுறைப்படி வந்து அந்த குழி வந்து ஒரு 10 குழி வந்து நோண்டணும், அதுக்கு ஜேசிபி இயந்திரம் வச்சுதான் நோண்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பாதுகாப்பு உடைமைகள் வந்து அணிஞ்சுதான் நம்ம பாதுகாப்பா வந்து அந்த இடத்துல வந்து அந்த உடலை வந்து அடக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு பாதுகாப்பா வந்து நீங்க இத்தனை உடல்களை வந்து உறவினர்களுக்கு தமிழக அரசு வகுத்துள்ள அந்த பாதுகாப்பான வழிமுறை என்பது வந்து எல்லாமே கண்டிப்பா கடைபிடித்துதான் செய்யறோம். நமக்கு தேவையான அந்த பொருட்கள் அந்த ஜேசிபியா இருக்கட்டும் அல்லது இந்த அவங்களுக்கு தேவையான அந்த உடைமைகளாகட்டும் அல்லது எங்களுக்கு தேவையான மாஸ்க்கு க்ளவுஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய குடும்பத்தார் வந்து ஒரு சிலர் வசதி படுத்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து அவங்களே செஞ்சு எங்களை வந்து அழைத்து நீங்கள் நல்லடக்கம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போய் சேவையை செஞ்சுட்டு நல்லடக்கம் செஞ்சுட்டு நாங்கள் வந்துடுறோம். ஒரு சிலர் வந்து எங்ககிட்ட வசதி இல்லை, இந்த மாதிரி வந்து கொரோனாவில் பாதித்து இறந்துட்டாங்க, நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னும் போது எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தில் ஆலோசனை பண்ணி நாங்கள் அந்த பொருளாதாரத்தை திரட்டி அவங்கள வந்து நல்லபடியாக வாங்கி நல்லடக்கம் பண்ணி கொடுக்குற வரையும் எல்லா செலவினங்களையும் வந்து எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தில் வந்து நாங்கள் அனைவருமே வந்து ஒரு பங்கா போட்டு அந்த சேவையை செஞ்சுவாங்க. தலைமை அலுவலகத்துல அலுவலகத்துல இருந்து எதுவுமே உங்களுக்கு உடைமைகள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஏதாவது உதவிகள் பண்ண மாட்டாங்களா? தலைமையிலிருந்து வந்து நம்ம கேக்குறது இல்லை. ஏன்னா இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் வந்து தலைமையே செய்யணும்னா கண்டிப்பா முடியாது. இல்ல கேட்டா உங்களுக்கு வந்து உதவிகள் செய்வாங்களா? கேட்டா கண்டிப்பா செய்வாங்க. என்ன பாதுகாப்பு உடை என்பது வந்து தலைமையிலிருந்தே வந்து நம்ம வந்து கேட்கக்கூடிய அந்த பிபி கிட் என்னக்கூடிய அந்த பாதுகாப்பு உடை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அது அவங்க கொடுத்து அனுப்புகிற அந்த பாதுகாப்பு உடையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு சிலர் நம்ம அந்த உடையை வந்து மற்ற இடத்துல வாங்கி கூட நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். மேலும் அந்த பொருளாதாரத்தை வந்து நாம் வந்து தலைமை கட்ட இதுவரையும் வந்து எந்த ஒரு விதத்திலும் கேட்டது கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் இது போல சேவையை வந்து நாங்கள் செய்கிறோன்னு அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இப்போ இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இப்போது அதிகமாக வந்து தாமுமுக செய்யக்கூடிய சேவையை வந்து பார்க்குறாங்க. அவங்களே முன் வந்து யாராவது இந்த மாதிரி வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்துட்டா அவங்களுக்கு வந்து நல்லடக்கம் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எங்களை வந்து அணுகுங்கன்னு கூட சொல்கிறாங்க. அது போல நல்லுள்ளங்க இருக்கிறதுனால வந்து அந்த எந்தெந்த உங்களுடைய அந்த அந்த மாதிரி ஒரு கொரோனா தொற்றுல இருந்து மருத்துவமனையில இறந்துடுறாங்க. ஸோ எந்தெந்த மாதிரி நேரத்துல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி அழைப்பு வருது? எங்களுக்கு நைட்டு 1 வருது அழைப்பு. நீங்க அந்த நேரத்துல எல்லாம் அடக்கம் செஞ்சிருக்கீங்களா? இல்ல, அப்ப அதான் அந்த என்னன்னா அவங்க அந்த 1 வந்து அவங்க இறக்கக்கூடிய உடனே நம்மளுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க எங்களுக்கு நல்லடக்கம் பண்ணுன்னா அங்க மருத்துவமனையில வந்து அவங்க கொடுக்கறதே வந்து ஒரு 2-3 அந்த மாதிரி டைம் ஆயிடும். நாங்கள் வந்து 4:30 எல்லாம் பண்ணியிருக்கோம்.
ஒரு சில நபர்களை வந்து நாங்க இரவு 1 மணி 12 மணி அந்த மாதிரி நேரத்துல கூட நல்லா இருக்கும் செஞ்சிருக்கோம். இந்த அடக்கத்துக்கு அந்த அடக்கம் செய்யும் போது என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிச்சு நீங்க வந்து இந்த அடக்கம் செய்யறீங்க? நம்ம வந்து என்னென்ன விதிமுறைகள்னா, நம்ம தமிழ்நாடு அரசு வகுத்துள்ள அந்த குழி வந்து எந்த அளவுக்கு நோண்டணுன்றதுல ஜேசிபி மூலமா அந்த குழியை வந்து எடுத்துடுறோம். அப்புறமா இந்த ப்ளீச்சிங் பவுடரு, சால்ட்டு, கல்லுப்பு, அப்புறமா ஸ்டானிசர், அப்புறமா இந்த மாஸ்க்கு, க்ளோவ்ஸு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். மேலும் ஒரு உடலை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்யறதுக்கு எத்தனை நபர்கள் வேணும், தேவைப்படுது உங்களுக்கு? ஒரு 6 நபர்கள் கண்டிப்பா வேணும். ஒரு சில நேரத்துல வந்து 1-2 உடல்களை வந்து நம்ம நல்லடக்கம் பண்ணக்கூடிய ஒரு சூழல், ஒரே நேரத்துல 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி இருந்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம பிரிஞ்சு ஒரு 4-5 பேரை வந்து பிரிஞ்சு போயிடுவோம். இல்ல ஆட்கள் இருக்கும்போது ஒரு 8 பேரா கூட நாங்க வந்து நல்லா. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலகத்து மூலமா இது எத்தனை நபர்கள், நம்ம தாமமுக உணர் வந்து எத்தனை நபர்கள் வந்து களத்துல இறங்கி பணியாற்றிட்டு இருக்காங்க? 20 நபருக்கு மேல வந்து இந்த சேவையை செஞ்சு வராங்க நம்மளுடைய. இவங்களுக்கு யாருக்காவது இந்த பாதிப்பு, அதாவது இந்த உடல்களை வந்து அடக்கம் செஞ்சதுக்கான இது போய் சமூக பணியில இறங்கி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த தொற்று யாருக்காவது பாதிச்சிருக்கா? கண்டிப்பா, ஏன்னா முதல் அலையிலே வந்து இந்த கொரோனா நல்லடக்கத்துல ஒரு சில சகோதரர்களுக்கு இந்த பாதிப்பு இருந்தது தான். அவங்க வந்து அவங்கள தனிமைப்படுத்திக்கின்னு தொடர்ந்து சிகிச்சை பெற்று கடவுளுடைய ஆசீர்வாதத்துல எந்த ஒரு பாதிப்பும் இப்போ இல்லை. இந்த 2வது இறப்புகள், இவ்வளவு இறப்புகள் பாக்குறீங்க, இவ்வளவு இறப்புகள் அங்கங்க நடக்குது, அங்கங்க இந்த உறவினர்களை பயப்படும் போது உங்களுக்கு அந்த பயமோ அச்சமோ இல்லையா? பயம் அச்சம் என்பது வந்து மனிதர்களாக பிறக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பயந்துன்னு நம்ம வீட்டுல இருந்துட்டால் பல மாநிலங்கள்ல நம்ம வந்து சோசியல் மீடியாக்கள்ல கண்டிப்பா பாக்குறோம், பிணங்களை வந்து எரிக்க முடியாம, புதைக்க முடியாம ரோட்டு ஓரங்களிலே வந்து வீசக்கூடிய ஒரு சூழல். அது போல ஒரு சூழலை வந்து நமது தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்துல நமது தலைமை நமக்கான ஒரு கைடன்ஸ் பண்ணி இது போல வந்து நம்ம சேவையை செய்யணும், மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செஞ்சு வரும், இதுவும் ஒரு சேவையா வந்து எடுத்து செஞ்சா வல்ல இறைவன் நமக்கான பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா இந்த 2வது அலையில வந்து நிறைய ஊடகத்துல பாக்குறாங்க, அதே அரசாங்கம் வந்து நிறைய இதுக்கு வந்து அறிவுரைகள் படுத்துட்டு வந்து இந்த தொற்று நம்ம தமிழகத்துல இருந்து விரட்டணுன்றதுக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நோய் தொற்று, அதாவது ஒருத்தருக்கு வந்து இந்த நோய் உறுதி ஆனாத பின்னாடியே ஒரு உடம்புக்கு ஒரு தலைவலியானாலும் போது மக்கள் பயந்துட்டு ஓடுறதுக்கு நிலைமை இருக்கு. அங்கே இந்த மாதிரி சூழ்நிலையில கூட வந்து நீங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து இறங்கி செய்யும் போது ஒரு பரட்டான ஒரு விஷயம். இந்த அடக்கம் செய்யும் பொழுது இந்த நம்ம உப்பு, பீச்சிங் பவுடர், இது வந்து எத்தனை எத்தனை கிலோ நாங்க பண்ண போறோம், அதோடைய எந்த மாதிரி விதிமுறைகள் பின்பற்ற அந்த பிணத்துக்கு உடலுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு பண்ணி அதை வந்து புதைக்க போறோம், அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா இப்ப வந்து குழிய வந்து நம்ம ஜேசிபி மூலமா வந்து அந்த அதற்கான குழிகளை தோண்டி ப்ளீச்சிங் பவுடர் வந்து 10-15 கிலோ வரையும் நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்றோம். சால்ட் வந்து ஒரு 20 கிலோ, அது போல வந்து நாங்க வந்து அந்த கல்லுப்பு வந்து யூஸ் பண்றோம். மாஸ்க் கம்பல்சரி அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய சகோதரர்கள் 3 மாஸ்க்கு குறைவா வந்து போடக்கூடாதுன்ற ஒரு வழிமுறை. அப்புறமா கையோடைய குளோவ்ஸுகளும் வந்து 2 கை குளோவ்ஸ் வந்து கம்பல்சரி வந்து பயன்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது பயன்படுத்தணும். மேலும் வந்து அந்த இறந்த நபர்களுடைய உறவினர்களை வந்து முடிஞ்சாலும் நாங்க என்ன பண்றோம்னா அவங்கள வந்து கிட்ட வந்து வரக்கூடாதுன்ற மாதிரி இது பண்ணி அவங்க இடத்துல வந்து எங்ககிட்ட வந்து அந்த பாடியை கொடுத்த உடனே நாங்க வந்து எங்களுடைய கண்ட்ரோல் எடுத்து அவங்களுக்கு தேவையான என்னென்ன அவங்க மத பிரகாரம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சு நல்லபடியா நல்லடக்கம் செய்யணும். இப்போ அவங்களோட சடங்கு சம்பிரதாயம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எத்தனை அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மேற்கொள்றாங்க? ஒரு சிலர் வந்து என்ன பண்ணா அந்த சடங்கு சம்பிரதாயம் செய்யணும் போது அவங்களுக்கும் வந்து நாங்க அந்த பிபி கிட்ட கொடுத்து பாதுகாப்பான உடைய வந்து உடுத்தி யாரு அந்த சடங்கை செய்யணுமோ அவங்கள வந்து முன்னிறுத்தி அந்த சடங்கை செய்யற வரையும் அவங்கள வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க அதை முடிச்ச உடனே நாங்க வந்து நடக்கணும். இப்போ வந்து இந்த நம்ம இந்த
கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நம்ம சுற்று வட்டார கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுதா பண்ண போறோமா, இல்ல நம்ம வந்து நம்மளுடைய தாலுக்கு அதாவது வந்து ஓசூர் இந்த மாதிரி பகுதியில் மட்டும் பண்ண போறோமா? இப்போ வந்து அதிகப்படியான எல்லா மாவட்டத்திலயும் வந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பா வந்து ஒரு ஒரு குழு இருக்கு. அதே போல மேற்கு மாவட்டத்துல எங்களுடைய குழுவின் சார்பா ஒரு 20 நபர்களை இந்த பணியில வந்து இந்த சேவையை செஞ்சு வராங்க. இந்த குழு வந்து ராயக்கோட்டை, பேரிக்கை, தளி, அப்புறமா ஓசூர் இந்த பகுதிகளில் இந்த குழு செய்யுது. அதே போல கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் ஊத்தங்கரை வரையும் வந்து அந்த ஒரு குழு வந்து அங்கேயும் நல்ல ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு குழு வந்து அங்கேயும் செஞ்சு வராங்க. அதே போல பல்வேறு மாவட்டங்களில் பல பல குழுமங்களாக பல பல சேவைகளை செய்யக்கூடிய அந்த செய்தியை நம்ம வந்து வலைத்தளங்களை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய சூழல் தான். இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாவது அலை, இந்த இரண்டாவது அலை வந்தது, அது அப்போலேருந்து எத்தனை உடல்கள் இந்த மாதிரி நீங்கள் அடக்கம் பண்ணியிருக்கீங்க நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்? நாங்கள் முதல் அலையில் வந்து ஒரு 18 பேரை வந்து நல்லடக்கம் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இந்த இரண்டாவது அலையில் ஒரு 15 பேரை வந்து இதுவரையும் நாங்கள் வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். மேற்கு மாவட்டத்தில் மட்டும் கிழக்கு மாவட்டத்தினுடைய அந்த ஒரு சேவையும் தொடர்ந்து இருக்குது, அதனுடைய எண்ணிக்கைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து வாகனம் வந்து ரொம்ப பட்டக்குறவைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய வண்டி இங்கே இல்லாதனால நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டு ஆட்டோவில் இந்த மாதிரி பயணிக்கிறாங்க. உங்கள் அமைப்பு சார்பில் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஆம்புலன்ஸ், இலவச ஆம்புலன்ஸோ இல்லை ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏதாவது ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கா, ஏற்படுத்திருக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய தாமுமுகவுடைய ஆம்புலன்ஸுங்க தமிழ்நாடு முழுக்க முழுக்க இயங்கிட்டு வர்றது. ஸோ இதுக்கான தனியாக ஏதாவது இதுக்கு வந்து அமைச்சிருக்கிறாங்களா, எப்படி இது என்ன பண்ண போறீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? என்னன்னா தமிழகம் முழுவதும் வந்து 160 மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களை வைத்து வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அது வந்து இந்த கொரோனாக்கு மட்டும் தனியாகவும், மற்ற நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு தனியாகவும் வந்து பிரித்து இல்லை. அந்த 160 ஆம்புலன்ஸ்களும் வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடிய சகோதரர்களுக்காக வந்து முழுக்க முழுக்க சேவை செய்து வருகிறாங்க. அதே போல நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துல பொறுத்தவரையும் ஆம்புலன்ஸ் வசதி தற்சமயத்துக்கு இல்லை. என்னன்னா நம்மளுடைய அந்த ஆம்புலன்ஸ் என்பது கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் சிறு சிறு பணிகள் இருப்பதுனால அந்த சேவையை இன்னும் வந்து நாங்க வந்து சரி பண்ணல. இதற்கு பிறகு வந்து கண்டிப்பா அந்த ஆம்புலன்ஸ் வசதிகளை கண்டிப்பா முயற்சி செய்யணும் சரி பண்றோம். இப்போ இந்த நீங்க உடல்கள் தகனம் செய்யும் போதோ இல்ல நீங்க நல்லடக்கம் செய்யும் போதோ சுகாதார தூரத்துல இருந்து யாராவது அதிகாரிங்க உங்களுக்கு வராங்களா, நேர்ல வராங்களா, எப்படி என்ன பண்றாங்க? கண்டிப்பா வந்து நம்ம தொலைபேசி மூலமா வந்து தொடர்ந்து நாங்க வந்து அந்த தகவலை கொடுத்துடுறோம் சுகாதாரத்துறைக்கு. அவங்களும் வந்து தாமுமுக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வந்து நல்லடக்கம் செய்துன்னு அவங்க கேள்விப்பட்டாலே அவங்க வந்து சரியான புரிசீஜரோட தான் செய்வாங்கன்ற அவங்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவங்க கொடுக்கறது இல்லை. எங்களை வந்து பாராட்டக்கூடிய அந்த ஒரு செய்தியை தான் நாங்க பாக்குறோம். தொடர்ந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க. இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி உங்க செயல்கள் தொடருமா, இல்ல குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் இந்த சேவைகள் நாங்க தொடருவோம் சரி ஏதாவது பண்ணுவீங்களா? தொடர்ந்து எங்களுடைய சேவை கண்டிப்பா தொடரும். ஆனா வல்ல இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு விதமாக மரணங்களை நம்ம வந்து சோசியல் மீடியாக்கள்ல பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம்னா தமிழ்நாடு அரசு வகுத்துள்ள அந்த வழிமுறையை வந்து பின்பற்றினா இந்த கொரோனாவிலிருந்து மிக மிக விரைவாக வந்து அனைவரையும் அந்த பாதிப்புலேருந்து நம்ம வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்ஸு, மாஸ்க்கு, இது போல அந்த லாக்டவுனுக்கான அந்த நம்ம வீட்டில் வந்து தனிமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து நம்ம பப்ளிக் அனைவருமே வந்து கடைபிடித்தா இந்த கொரோனாவிலிருந்து மிக விரைவாக மீட்டு எடுத்து வரலான்றது எங்களோட அன்பான வேண்டுகோள் அனைவருக்கும். இப்போ இன்னும் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட, இப்போ கொரோனா நோய் தொற்று அதாவது தொற்று பாதிக்கப்பட்டவங்க தான் இறந்துடுறாங்க, அவங்களுடைய உடல்கள் வந்து நீங்க அடக்கமோ தகனமோ செய்யறீங்க அவங்கவுங்க சமுதாய பிரகாரம். இன்னைக்கு வந்து ஒரு நோயே இல்லாத, அதாவது வந்து கொரோனா தொற்று இல்லை, ஒரு இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்க, இல்லை ஒரு
ஒரு மாரடைப்பால இறந்துட்டாங்க சொன்னால் அந்த மாதிரி உடல்களுக்கு வந்து கூட நீங்க வந்து அடக்கம் செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்து பண்ணுவீங்களா, என்ன பண்ண போற? கொரோனாவில் பாதிக்கப்பட்ட எங்கள் சாதாரணமா மற்ற நோய் வாய்ப்பட்டோ அல்லது மரணங்கள் மரணிக்கக்கூடிய யாரையும் வந்து நல்லடக்கம் செய்ய சொல்லி யாரும் எங்களை வந்து இதுவரை அழைக்கல. அது மாதிரி அழைத்தா கண்டிப்பா நாங்க வந்து அது போல சேவையும் கண்டிப்பா செய்வோம். ஒன்னொன்னு கைவிடப்பட்டோர் ஒரு சிலர் வந்து நம்ம பாக்குறோம், அந்த அரசு மருத்துவமனைகள்ல வந்து யாருமே வந்து அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தால் யாருமே தெரியாம சில உடல்களை வந்து நம்ம பாக்குறோம். அவங்க வந்து நம்ம அரசு மருத்துவமனை இருந்து எங்களை தொடர்பு கொண்டு அவங்கள நல்லடக்கம் செய்ய சொன்னா கண்டிப்பா நாங்க வந்து செய்யறோம். அது இதற்கு முன்னே வந்து நம்ம கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துல ஒரு சில இறந்தவர்களை நாங்க வந்து தொடர்ந்து நல்லடக்கம் செஞ்சு வரோம். இந்த ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அரசாங்கம் வந்து இந்த நோயை வந்து கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறைவா இருக்குது, மருத்துவமனைகளை வந்து நம்மளுடைய படுக்கைகள் வசதிகள் குறைவா இருக்கு. இருந்தாலும் அரசாங்கம் இரவு பகலும் பார்க்காம வந்து தொடர்ந்து வந்து மக்களை பாதுகாக்க இந்த நோயை வந்து பண்றாங்க. ஆனா இந்த மாஸ்க்கு இதெல்லாம் விழிப்புணர்வு மக்கள் இல்லாம நிறைய உயிர் சேதம் நடக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலத்துல இவ்வளவு ஒரு அபாய கட்ட சூழ்நிலத்திலையும் நீங்க எல்லாம் இறங்கி எழுதுறதுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்களுடைய சேவை தொடர்த்தும். நீங்க எங்களுடைய நேர்ல வந்து சில விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.